ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த இலையை முடிச்சாக கட்டி தூங்கும்போது தலையணைக்கு அருகில் வைத்து விடுங்கள், என்ன நினைத்தாலும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு இலை தான். அந்த இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள். இந்த துளசி செடி அப்படின்றது தெய்வீக மூலிகை அப்படின்னே சொல்லப்படுகின்றது. மிகவும் புனிதமான ஒரு செடியாக பார்க்கப்படுகின்றது. விநாயகருக்கு எப்படி அருகம்புல் வந்து நம்ம விசேஷம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல தான் மகாலட்சுமி விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு செடியாக இந்த துளசி செடி வந்து இருக்கின்றது. ஒவ்வொரு துளசி இலைகளிலுமே பெருமாளும் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஐதீகம் வந்து இருக்கின்றது. இவ்வளவு புனிதம் நிறைந்த இந்த துளசி இலையை நம்ம தூங்கும்போது தலையணைக்கு அருகில் வைத்து தூங்கும் பொழுது அது என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வந்து நிகழ்த்தும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புனிதம் நிறைந்த இந்த துளசி செடியை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்றது ஒரு ஐதீகம். அந்த துளசி செடி இருக்கின்ற வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொள்ளும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் புதன், சனி, வெள்ளி, செவ்வாய் போன்ற நாட்களில் ஒரு சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பல மாற்றங்களை, பல அற்புதங்களை அந்த துளசி செடி வந்து நிகழ்த்தும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த துளசி செடியில் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கின்றது. இரண்டு இலைகளை நீங்கள் உங்கள் கூடவே வச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு தடைகளையும் நீக்கி நீங்கள் செல்லும் காரியத்தில் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள் நீங்கள் துளசி செடியை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உங்கள் பர்ஸில் போட்டு வைங்க. அது மட்டுமல்லாமல் இன்று நம்ம தூங்கும் பொழுது இந்த தலையணைக்கு பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எதற்காக அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தனியாக இருப்பது போல் ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு இருக்குது, இரவு படுத்தால் தூக்கம் கிடையாது, பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கணும், இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். உங்களது எந்த விதமான விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று துளசி இலைகளை நீங்கள் வந்து அந்த இரவு வந்து லைட்டு போட்டதுக்கப்புறமா இருட்டினதுக்கப்புறமா பறிக்காதீங்க, முன்னாடியே பறித்து வச்சுருங்க. அந்த இரண்டு மூன்று ஐந்து அந்த மாதிரி இலைகளை பறித்து அதை வந்து நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக லைட்டாக கசக்கிட்டு அதை வந்து உங்கள் கைகளால் கசக்கி உள்ளங்கையில் வச்சு கசக்கி அதை வந்து நீங்கள் வந்து நுகர்ந்து பார்க்க வேண்டும். அந்த வாசனையை நீங்கள் வந்து உணர வேண்டும். அதற்கப்புறமா அதை வந்து உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி எடுத்து அதில் வந்து வச்சுட்டு மேலாப்பில் அப்படியே சும்மா சுற்றி உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுருங்க. தலையணைக்கு கீழே வச்சு அதை வந்து அமுக்கி படுக்க வேண்டாம், தலையணைக்கு அருகில் வந்து வச்சுட்டு படுங்க. அந்த வாசம் மெல்ல மெல்ல உங்கள் மூக்கில் வந்து இரவு முழுவதும் அது உங்கள் ஆன்மாவுக்குள் கண்டிப்பாக செல்லும். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் மன பாரம் குறைந்து, மன அழுத்தம் குறைந்து, உங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்துமே குறைந்து, நிம்மதியான தூக்கம் உங்கள் கண்களை தழுவும். அது மட்டுமல்லாமல் எந்த விருப்பம் நீங்கள் வந்து நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு பெருமாளையும் மகாலட்சுமியும் இதை அருகில் வச்சு தூங்கும் பொழுது அந்த எண்ணம் வந்து நிச்சயமாக விரைவிலேயே நிறைவேறும், உங்கள் மனதிற்குள் வந்து கண்டிப்பாக பதிந்துவிடும். உங்களுக்கு துளசி இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் தினமுமே இதை வந்து செய்து வாருங்கள். தினமும் அந்த வாசத்தை நீங்கள் தூங்கும்போது நுகரும் பொழுது அது பலவிதமான ஒரு அற்புதங்களை, மாற்றங்களை உங்களுக்குள்ளும் நிகழ்த்தும், உங்கள் வீட்டிற்குள்ளும் நிகழ்த்தும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கும். ஒரு அற்புதமான ஒரு மகாசக்தி வாய்ந்தது இந்த புனிதமான துளசி. இதை வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி எல்லா முறைகளிலையுமே பயன்படுத்தலாம். இந்த முறையில் பயன்படுத்தும் பொழுது அந்த ஆழ்ந்த தூக்கம், பல நாட்களாக தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்களாம் இதை வந்து பயன்படுத்துங்க. நிச்சயமாக நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதற்கு அப்புறமா நம்ம நினைத்ததை நிறைவேற்றியும் தரும் இந்த அற்புதமான இந்த துளசி பரிகாரம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன நடக்கணுமோ அதை நினைத்து அது நடந்த மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வந்து தூங்குங்க. நிச்சயமாக நீங்கள் எந்திரிக்கும் பொழுது அதற்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூடிய விரைவிலேயே அந்த காரியமும் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும்.
ஏன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தை நடந்துருச்சு அப்படின்னு தினமும் நினைக்க நினைக்க கண்டிப்பாக அது வந்து நடந்துவிடும். மேலும் நம்ம சொன்ன மாதிரி இந்த துளசி இலைகளை இரண்டு எடுத்து எப்பொழுதுமே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறோங்க. பேப்பர்லாம் அடித்து வைக்காதீங்க, அப்படியே வந்து வைங்க. நீங்கள் செல்லும் காரியம் அனைத்துமே வந்து நல்லபடியாக முடியும். இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.